இயக்குனராக களமிறங்கும் ஜெயம் ரவி முதல் பட ஹீரோ யார் தெரியுமா? இதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்த பட்டணக்குரிய நடிகர் துல்கர். வசூலை அள்ளிய வேட்டையன் எவ்வளவு தெரியுமா? கங்குவா படம் வெறித்தனம், பிரபல தயாரிப்பாளர் கொடுத்த விமர்சனம். பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பும் பிளாக், இதுவரை செய்த வசூல் எவ்வளவு? ராக் ஸ்டார் பிறந்த நாளையொட்டி படக்குழு கொடுத்த கிஃப்ட். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ஜெயம் ரவி ஹேட்டர்ஸே இல்லா பிரபலமா வளம் வந்துட்டு இருக்காருனே சொல்லலாம். கடந்த சில வாரங்களா ஜெயம் ரவியின் படத்தை பற்றிய விஷயங்களை தாண்டி அவரோட சொந்த வாழ்க்கை குறித்து நிறைய சர்ச்சைகள் எழுந்து வருது. ஆர்த்தி ஜெயம் ரவி இருவருக்கும் இடையேயான இந்த விவாகரத்து பல சர்ச்சை மற்றும் வதந்திகளை கிளப்பி பேசு பொருளான போதும் தனது அடுத்தடுத்த படங்கள்ல ஜெயம் ரவி கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெயம் ரவி நடிப்புல உருவாகியிருக்க பிரதர் திரைப்படம் வருகிற 31ஆம் தேதி தீபாவளி ஸ்பெஷலா வெளியாக உள்ள நிலையில தற்போது இயக்குநராக களமிறங்க இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. அவரது முதல் பட ஹீரோ யோகி பாபுன்னு கூறப்படுது. மேலும் இது உறுதியாகும் பட்சத்துல இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம்னு சொல்லப்படுது. மலையாள திரையுலகின் டாப் நடிகரான மம்முட்டியின் வாரிசு என்ற அடையாளத்தோட களமிறங்கியவர் துல்கர் சல்மான். படங்கள்ல நடிக்க தொடங்கிய துல்கர் மம்முட்டியின் மகன் என்பதை தாண்டி துல்கர் சல்மான் தந்தை மம்முட்டின்னு கூறும் அளவிற்கு வளர்ந்திருக்காரு. மலையாளத்தை தாண்டி தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல தனது துள்ளலான நடிப்பு திறமையால தனக்குன்னு ரசிகர்கள் வட்டத்தை உருவாக்கிய துல்கர் தற்போதைக்கு புது படங்கள் எதுவும் கமிட் ஆகாதது குறித்து பேசியிருக்காரு. அதிக படங்கள்ல நடிக்க கவனம் செலுத்தியதால உடல் நலத்துல அக்கறை காட்ட மறந்துட்டதாகவும் சில உடல்நல குறைபாடுகள் காரணமா தான் நடிப்பதற்கு தற்காலிக இடைவெளி விட்டிருப்பதாகவும் இது யாருடைய தவறும் இல்லனும், ஒரு சிறிய இடைவெளி தேவைப்பட்டதால தற்காலிகமா எந்த படத்திலையும் கமிட் ஆகலனும் வெளிப்படையாவே கூறியிருக்காரு. ரஜினியின் நடிப்புல கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் வேட்டையன். சூர்யாவை வைத்து ஜெய் பீம் என்ற வெற்றி படத்தை கொடுத்த ஞானவேல் இயக்கத்துல ரஜினி, அமிதாப் பச்சன், ஃபஹத் வாசல், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி உள்ளிட்ட பிரபல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில வேட்டையன் படம் போட்ட பணத்தை விட அதிகளவு வசூல அள்ளியிருக்கு. தமிழகத்துல மட்டுமே வேட்டையின் படம் சுமார் 80 கோடி ரூபாய் வரை வசூலிச்சிருக்கிறதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கு. மேலும் வெளியான 6 நாட்கள்ல முடிவுல உலகம் முழுக்க சுமார் 250 கோடி வசூல நெருங்கி வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கும் வேட்டையன் விரைவில் ஓடிடியில வெளியாக இருப்பதா கூறப்படுது. கேஜி பாலசுப்ரமணிய இயக்கத்துல ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்த படம் பிளாக். கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி ரஜினியின் வேட்டையின் படத்தோட ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெறவே வசூல்லையும் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆகி 5 நாட்கள்ல மட்டும் 4 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. படத்தின் கதைய ரசிகர்கள் கொண்டாடி வர வரும் நாட்களிலும் படத்தின் வசூல் அதிகரிக்கும்னு கூறப்படுது. தமிழ்ல ஈஸ்வரன் படத்தில் பூங்கொடியாக ரசிகர்களின் மனதில மெழுகு பொம்மையாக சிம்மாசனம் ஏறியவர் நித்தி அகர்வால். அதற்கு பிறகு பூமி, கழக தலைவன் படங்களை நடிச்ச நித்தி அகர்வால் தொடர்ந்து தெலுங்குல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை நித்தி அகர்வால் மாடர்ன் உடையில வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரசிகர்களை கிறக்கத்துல ஆழ்த்தியிருக்கு. அவரோட போட்டோஸுக்கு ரசிகர்கள் லைக்ஸ் அள்ளி குவிச்சிட்டு வராங்க.
சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கும் இந்த படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்குது இந்த படம் குறித்து ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்புகளும் ஆவலும் அதிகரிச்சிருக்க கூடிய நிலையில படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு இதைத் தொடர்ந்து பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் கரண் ஜோகர் கங்குவா படத்தின் 40 நிமிட காட்சிகளை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாராம் படத்தின் இயக்குனரான சிறுத்தை சிவாவை புகழ்ந்த கரண் படம் நன்றாக வந்திருப்பதாக அவரோட விமர்சனத்தை தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அனிருத் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் இசையமைச்சிருக்கும் படமான எல்லைக்கு படத்திலிருந்து முதல் பாடலை படக்குழு வெளியிட்டிருக்கு பிரபல இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல லவ் டுடே படத்தை இயக்கி நடித்த பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படம் லவ் இன்சிடென்ட்ஸ் கம்பெனி இந்த படத்துல கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்துல எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் சார்பில் லலித் குமார் தயாரிக்க அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில அனிருத் பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழு எல்லைக்கே படத்திலிருந்து அனிருத் பாடிய தீமா பாடலை வெளியிட்டிருக்கு யூடியூப்ல வெளியான இந்த பாடல் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துட்டு வருது இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியங்கா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க